இப்போ விமன் இப்படி பேசியிருக்காங்க, நடுவரும் வந்து சிறந்த அப்பான்னு கொடுத்துருக்காரு. எதனால் கொடுத்துருக்காருன்ற அந்த டிபேடெல்லாம் நம்ம கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பா வந்து விமன் அப்படின்னு நம்ம மென்னை வந்து எப்படி வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க விமன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு விமனுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கு அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கண்டிப்பாக தோணணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது வேறு, நீ சும்மா இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறது வேறு. பிகாஸ் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து சரியாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுவும் குழந்தைங்க முன்னாடி நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு பேசும்போது, அந்த குழந்தைங்க வந்து இப்போ குழந்தை, ஒரு அவளுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு ஆகும்போது அவளும் சொல்ல ஆரம்பி, அப்பா நீ சும்மா தானே இருக்க, அம்மா தானே எனக்காக சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து திமிரு அப்படின்னு நம்ம தமிழை கேட்கும்போது அது கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது, என்ன திமிரா அப்படின்னு. பட் ஆனால் அதே இங்கிலீஷில் வந்து ஒரு ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு போகும்போது அது ஒரு இண்டிபெண்டன்ஸாகவும், இப்போ நான் விமன்ன்றதால நான் சப்போர்ட் பண்ணியும் அந்த மாதிரி பேசலை. சில விமன் இருக்காங்க அந்த ஆட்டிடியூட் ரொம்ப நெகட்டிவ் ஆட்டிடியூட் காட்டுறவங்களும் இருக்காங்க. பீகாக் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சாஹித்யா ரகு. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்கிற நிர்பந்தத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, பெண்கள் ஆண்களை விட கூட சம்பாதிக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த பேச போகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் சம்பாதிச்சா தான் அப்படின்ற இது ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் மட்டும் கிடையாது, இது ஒரு ஒரு மனசு சார்ந்த ஒரு விஷயம், ஒரு இமோஷ்னலான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக விமனுக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விமன்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹோம் மேக்கர்ஸாக இருந்திருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. நான் அது தப்புன்னு சொல்ல வரல, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஒரு இப்போ நம்ம அப்பா பார்த்திங்கன்னா, என்னோட அப்பா என்னோட அம்மாவே நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் அப்பா வாஸ் அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹோம் மேக்கர். பட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க. ஒரே ஒரு சேலரியாக இருந்தாலும், ஏன்னா 600லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு அப்படின்னு என் அப்பா சொல்லி ஞாபகம் எனக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து ஒரு க்ரோ ஆகி ஒரு ஒரு சென்னை சிட்டியில் ஒரு வீடு வாங்கி அதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் இன்கமில் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு கிட்ஸோட. பிகாஸ் நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்தது எப்படின்னா, நான் ஒரு ஒரு பிரச்சனையை பார்த்ததில்ல, ஒரு அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு எந்த ஒரு விவாதமும் பெருசாக பார்த்ததே எனக்கு ஞாபகம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன், நான் லிட்ரல் கம்பேரிசன் கொடுக்குறேன், இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதே அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோமா, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம சம்பாதிக்கிறோம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம். விமன் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் இப்போ இருக்காங்க, ஒரு ஒரு வீட்டை ஹேண்டில் பண்ணுற ரோல்ஸில் வந்து இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பண்ணுறோம், நானுமே நிறைய பண்ணுறேன். பட் நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணர்கிறோம். ஏன்னா ஒரு கிட்ஸை சார்ந்த ஒரு விஷயங்களும் சரி, ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு விமன் தான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அந்த ஸ்டீரியோ டைப் இருக்குது. ஹஸ்பண்ட் அப்படின்னா சம்பாதிக்கணும், ஒய்ஃப்னா வீடை பார்க்கணும். அது வந்து இன்னும் நம்ம ஒரு மேல் டாமினேட் சொசைட்டிலேருந்து போகலை. இதை வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்து எவ்வளோ ஒரு ஒரு சோஷியல் லைஃப்பில் பார்த்தாலும், இல்லை இதெல்லாம் மாறிப்போச்சு இப்போன்னு பேசினாலுமே, எங்கேயோ டீப் ரூட்டடில் வி ஆர் ஸ்டில் விமென் அண்ட் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் டொமெஸ்டிக் டியூட்டிஸ். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. ஸோ இப்போ விமென்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ். என்ன ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படின்னா, வேலைக்கு போகிறாங்க, வீடை பார்த்துக்குறாங்க, கிட்ஸை பார்த்துக்குறாங்க. அண்ட் கோவிட் வந்து நிறைய பேருக்கு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துச்சு, நம்ம வேர்ல்டே வந்து ஒரு குலுக்கி போட்டுடுச்சு. ஆனால் நிறைய விமனுக்கு அது பூனாவும் இருக்குது, ஏன்னா அவங்க வீட்லேயே உட்காந்து வேலையும் பார்த்துக்க முடியுது, குழந்தையும் பார்த்துக்க முடியுது. ஸோ இதையே இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமை விமன் அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதனால தான் ஐடி கம்பெனிஸ்லேயும்
ஓகே நீங்கள் வீட்டில் இருங்க பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இங்கே சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு என்னவா நினைக்கணும், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் தானே நம்மளுக்கு. ஒரு விமனாக நம்ம தனி கால நிற்கிறதும், நம்ம ஒரு ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஃபினான்ஷியல் மட்டும் இல்லாமல் இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஐ வுட் டெஃபினெட்லி சே இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏன் மனசில் நான் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, அது 10,000 இருக்கட்டும், 5,000 இருக்கட்டும், 100,000 இருக்கட்டும், நான் சந்தோஷமாக இருக்கேனா, அந்த வாங்குகிற 5,000 நான் சந்தோஷமாக இருக்கேனா, அந்த கிடைக்கிற அந்த காசில் நான் சந்தோஷமாக இருக்கேனா, எஸ் அதுதான் என்னோடது. பட் ஆனால் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது, விமென் ஹஸ்பண்டை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க, அது தப்பா? அது எதுக்கு ஜாஸ்தி கம்மின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே நம்ம போகணும். சம்பாதிக்கிறோம், நம்ம டேலண்ட்க்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் விஷயமாக பார்க்காம நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலி இன்னும் அப்லிஃப்ட் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கலாமே. நம்ம அதில் எதுக்கு ஒரு ஈகோ வருது? அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹஸ்பண்ட் சில பேர் நான் இன்னமும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஏன் நம்ம இந்தியா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ வந்து மாம் டு பி அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஹோம் டேடுன்னு இருப்பாங்க. அப்பா வந்து வீட்டை பார்த்துக்குவார், அம்மா போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் அவங்க பெரிய ஒரு தப்பான விஷயமா பார்க்கல. நம்ம இந்தியாலையும் ஸ்லோ ஸ்லோவாக அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அந்த மென்னுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் கிடையாது, மென் வந்து ஹீஸ் டேக்கிங் தட் ஃப்ரண்ட் எண்டிங். இப்போ குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஃபேமிலி பார்க்குறதுக்கு நான் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ போய் சம்பாதிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் நீ போய் செஞ்சுட்டு வா அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க விமனுக்கு. ஸோ ஷீல் பி ஸோ ஹாப்பி, போகிறாங்க ஹாப்பியாக வந்து போயிட்டு வராங்க ஹஸ்பண்ட், அதனால லவ் ஒன்றும் கம்மியாகலை. படமே வந்திருக்கே அந்த படத்தில் ஹீஸ் ஒரு அந்த ஹிந்தி மூவி எனக்கு டக்கு ஞாபகம் வரல. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இஸ் வீட்டில் உட்காந்து ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டொமெஸ்டிக் சோர்ஸ் அண்ட் ஒய்ஃப் போயிட்டு வேலை போயிட்டு வராங்க. தே ஆர் ஸோ ஹாப்பி, தே ஆர் ஸோ லவ்பிள் கப்பிள். ஸோ இங்கே நம்ம எப்போவுமே இந்த பாயிண்ட்டை வந்து என்னை விட என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறான்ற ஆஸ்பெக்டே வந்து தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் அ டேலண்டட், ஷீ இஸ் வெரி டேலண்டட், அவங்க டேலண்ட்டுக்கு மணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்காக கம்மி சம்பாதிக்கணுன்றதுனாலேயே அவங்க வந்து நிறைய விமன் வந்து ஐயோ இது இது ஒரு விஷயமாகவே இருக்குது, நான் வந்து இந்த ப்ரொஃபைல் போக வேண்டாம், அதுக்கு போயிட்டால் எனக்கு இந்த மாதிரி காசு ஜாஸ்தி ஆகிடும், எனக்கு சேலரி ஜாஸ்தி கொடுப்பாங்க, அதனால எனக்கு வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சில பேர் ப்ரமோஷன் கூட வாங்கிக்காமல் இல்லை நான் இப்படியே இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன சாதிக்கிறோம், வி ஆர் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் த விமென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம், அவங்கள ஆசை கனவு எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க மனசுலேயே தோணுது இல்லையா. ஸோ அதுக்கு போகிறோம், ஏன் நம்ம அப்படி போகணும்? ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், நீங்கள் வந்து ஓப்பன் ஆயிருங்க. சி யூ ஹவ் கிவன், ஒருத்தங்க கொடுக்கறது கிடையாது ஃப்ரீடம், எடுத்துக்கிறது. பட் ஸ்டில் அஸ் ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் இந்த பாயிண்டில் நிறைய நம்ம மாறி இருக்கோம், மாறினதில் இதுவும் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும். ஒய்ஃப் நம்மளோட சம்பாதிச்சாலும் அவள் நம்மளோட சம்பாதிக்கிறல்ல, அவள் டேலண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அப்படி அந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. விட்டு கொடுக்குறது அப்படின்றது மியூச்சுவல் தான், நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், விட்டு கொடுக்குறது மியூச்சுவல். சில டைம் வந்து விமனுக்கு வந்து மேபி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேனே, சமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீ காலையில் ஏன்னா விமனுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நீ வந்து சமைக்கலை எனக்கு டிஃபன் போடல லஞ்ச் போடல அப்படின்றது ஆரம்பிக்கும். எந்திரிச்சு சமைக்க முடியல இல்லை அவளுக்கு கொஞ்சம் அன்னைக்கு முடியல அப்படின்னா ஹஸ்பண்ட் இட்ஸ் ஓகே டெய்லி சமைக்கிறா இல்லை இன்றைக்கி ஒரு நாள் என்ன இருக்குது நம்ம வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு படி மேலே போய் வந்து இட்லி மாவுக்கு தோசமாக இருக்குது நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது ஒன்றும் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க தேவையில்லை, குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அந்த ரேப்போ வந்து சரி ஆகிடும். ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம். இப்போ விமன் இப்படி பேசியிருக்காங்க, நடுவரும் வந்து சிறந்த அப்பான்னு கொடுத்துருக்காரு, எதனால் கொடுத்துருக்காருன்ற அந்த டிபேடெல்லாம் நம்ம கேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா வந்து அந்த குழந்தைக்கு நிறைய லவ் கொடுத்துருப்பாரு, அந்த அப்பா அந்த குழந்தைக்கு நிறைய வந்து விஷயங்கள் லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு, கூட போய் எல்லாம் அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுருப்பாரு. பிகாஸ் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அப்பானா நான் வந்து உனக்கு லைஃப் கொடுத்துட்டேன் நீ எனக்கு இதுவாக இருக்கணும் அப்படி கிடையாது. அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க, ஸோ எந்த அளவு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாக சைன் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, ஹவுஸ் மை டாட்டர் இஸ் ஷீ டூயிங் வெல். பட் அப்பாவால் அது கேட்க முடியல, இஸ் ஷீ டூயிங் வெல் அப்படின்னு டீச்சர் போய் அம்மா போய் டீச்சர் கிட்ட கேட்கலாம்,
ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து என் பொண்ணு வந்து அந்த கேள்விக்கு அந்த டீச்சர் வந்து பதில் சொல்லணும், என் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு. ஸோ அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்டில் நான் எஃபர்ட் போடுறேன். ஸோ அதை அப்படி பார்க்கலாமே, நம்ம கோணம் அப்படி தான் யோசிக்கணுமே தவிர ஒரு பொண்ணை சார்ந்து போக வேண்டாம். அப்பா இப்போ என்னென்னலாம் பண்ணியிருந்தா அந்த அப்பாவுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு யோசிங்க. நம்ம மைண்டே வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து மேபி அவங்க அப்பா இப்படி பண்ணியிருக்கலாம், மேபி அவங்க அப்பா கூடவே பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இப்ப வந்து திமிரு அப்படின்னு நம்ம தமிழ் கேட்கும் போது அது கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு, என்ன திமிரா அப்படின்னு. பட் ஆனா அதே இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு போகும்போது அது ஒரு இண்டிபெண்டன்ஸாகவும், இப்ப நான் விமன்ன்றதால நான் சப்போர்ட் பண்ணியும் அந்த மாதிரி பேசல. சில விமன் இருக்காங்க அந்த ஆட்டிடியூட் ரொம்ப நெகட்டிவ் ஆட்டிடியூட் காட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட மட்டும் பேசுவோம். அஃப்கோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து ஒரு கம்பைனாக டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விமன் சொல்றாங்க, இது வந்து ஒரு இவ்வளோ காசு இருக்கு, ஒரு மேபி ஒரு 1000 ரூபீஸ் இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், 1000 ரூபீஸ் எதுக்கு, 500 போதும் அப்படின்னு சொல்லும்போது விமன் கிட்ட இண்டிபெண்டன்சி இருக்கு இல்லையா. இப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், நீ கொடுக்க காட்டி என்ன நான் கொடுத்துக்கிறேன் அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அதை நம்ம ஒன்றுமே வந்து மாற்ற முடிய மாட்டேங்குது, அது தானாக வரக்கூடிய விஷயங்கள். இதில் என்னென்னா, நம்ம சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த ஆட்டிடியூட், இந்த டிஃப்ரென்சஸ் எவ்வளவோ இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்டோட நம்ம ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம மேபி ஏன்னா வந்து ஒரு லைஃப் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. அந்த ஹாப்பினஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இந்த ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுலையோ இல்லை அதில் மாறுறதுலையோ எனக்கு எந்த தப்பும் தெரியலை. இப்போ மனைவி சம்பாதிக்கிறாங்க, கணவரும் சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிச்சுருக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, பிள்ளை எப்படி வளரப்போகுது, அந்த பொருளாதாரம், அவங்களுடைய ஆடம்பரம், அவங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல லெவலில் மீறி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஹோட்டல் சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஒரு தியேட்டர், வீண் செலவுகள், இது எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒரு இங்கே ஃபினான்ஷியல் அப்படிலாம் பார்க்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து என்ன பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நிறைய விமென் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதனால நினைக்கிறாங்க, எனக்கு இதில் ஹாப்பினஸ் இருக்குது, நிறைய படித்த பெண்களும் இதுதான் என்னோடய சாய்ஸ் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். நான் ஒரு 5 வருஷம் வீட்டில் இருந்து குழந்தைய வளர்த்துட்டு நான் திருப்பி போகிறேன், அந்த பிரேக் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்து வந்த விமென்ஸ்க்கு தான் நிறைய ட்ரெண்ட் இருக்குது. அந்த பிரேக் கொடுத்து விமனை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிரேக் இஸ் அ வேல்யூபிள் பிரேக், அதை மதிக்கணும் நம்ம. ஒரு சக வந்து ஒரு விமனாகவும் சரி ஒரு மென்னும் கூட அந்த பிரேக் ஒரு வேலிட் ரீசனுக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத மதிக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த விமனுக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும். ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இன்டிஃப்ரென்சஸ் வீட்டில் இருந்தாலும் வரும், ஒரு ஹோம் மேக்கர் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஹோம் மேக்கர் ஒய்ஃபாக இருந்தாலுமே கண்டிப்பாக வீட்டில் ஒரு 4 பேர் நடுவில் இருந்தால் அந்த வந்து கருத்து வேறுபாடுகள் வரும். அதை தாண்டி நம்ம எப்படி இந்த ஒரு லைஃபை குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைங்க பார்க்குறது, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே, நான் என் அப்பா அம்மாவை அப்படி பார்த்ததால் ஓ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இவ்வளோ லவ்பிளாக இப்படி இருப்பாங்களா அப்படின்னு தோணும். அதே மாதிரி எனக்கும் என் குழந்தை அப்படி பார்க்கணுன்னா நானும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எனக்கு கோபம் வரலாம் ஆனால் நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்டுக்கும் கோபம் வரலாம் ஆனால் அவர் வந்து சேக் ஆஃப் த கிட்ஸ் அவர் எப்படி உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசி முடிவெடுத்துட்டு நான் உன்னை விட ஜாஸ்தி கிடையாது அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ரீஅஷூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை வந்து இப்படி தான், நம்ம எவ்வளோ லெவலுக்கு போனாலும் நம்ம தான் கூட இருக்க போகிறோம். அந்த ரீஅஷூரன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வராது. பேசிக்காக அந்த இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், ஈகோ, டாமினேஷன் இதெல்லாம் தான் பிரச்சனை.
எந்த ஆம்பளைக்கும் வந்து சம்பாதிக்கிறது பிரச்சனையாட அந்த ஈகோ காட்டுறதோ டாமினேட் பண்ணுறதோ தான் பிரச்சனையாடு. அவங்களாம் முன்கூடியே ஒருவேளை இவ சம்பாதிச்சிட்டா என்ன இப்படி பண்ணுவாளோ அப்படின்னு அந்த ப்ரீ அசம்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கனாலே ஐ டோன்ட் சி ஒரு மென்னோ வந்து கண்டிப்பாக விமென்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆலையாக இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அப்படி ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா வீடும் நல்லாயிருக்கும், ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தலைப்பில் உங்களை திருப்பி மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் சாகித்யா ரகு, நன்றி, வணக்கம்.